بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد பள்ளிவாயிலில் நுழையக்கூடிய ஒருவர் கட்டாயம் பள்ளி காணிக்கை தொழ வேண்டுமா என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு அறிவிப்பிலே எவ்வாறு வருகிறது என்றால் உங்களில் ஒருவர் பள்ளிவாயிலில் நுழைந்தால் அவர் உட்கார்வதற்கு முந்தி இரண்டு ரக்கா தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களில் ஒருவர் பள்ளிவாயில் நுழைந்தால் இரண்டு ரக்கா தொழாமல் அவர் உட்கார வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ஒன்று உட்கார வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள், இன்னொன்று அதாவது தொழாமல் உட்கார வேண்டாம் என்று தடுக்கிறார்கள், இன்னொன்றிலே தொழுது விட்டு அதாவது உட்காருவதற்கு முந்தி தொழுது கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார்கள் என்றால் நபியலாருடைய கட்டளை அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது என்கிற அடிப்படையில் இந்த தொழுகை அவ்வாறு உட்காருவர்களுக்கு ஒரு கட்டாயப்படுத்த தொழுகையாகவே அந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. இதேவேளை இன்னும் ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டால் அது இன்னும் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஹுத்பா ஓதி கொண்டிருக்கின்ற போது ஒரு நபித்தோழர் பள்ளி வாயிலே வந்து உட்காருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவதானித்து விட்டு மிம்பரில் இருந்த மாதிரி கேட்கிறார்கள், நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்கிறார்கள். மிம்பரில் இருந்த மாதிரியே கேட்கிறார்கள். இது முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். அவர் இல்லை என்றதும் எழும்பி தொழுது விட்டு உட்காருங்கள், எழும்பி தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி எழும்பி தொழுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அப்போ ஜும்மாவிலே மிம்பரில் இருக்கிற போது ஒருவர் வருகிறார் உட்கார்கிறார் என்றால் அதை அவதானித்து அந்த பிழை அங்கே திருத்தப்படுகிறது. ஜும்மா பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், நபியார் கட்டளை பிறப்பிக்கிறார்கள், அது ஒரு அவசியம் இல்லாத ஒன்றாக இருந்தால் அவரை எழும்புங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு தொழுதால் நன்மை என்ற அடிப்படையில் விட்டிருக்கலாம். எனவேதான் அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருப்பதால் ஜும்மா தினங்களாக இருந்தாலும் சரிதான், ஏனைய நாட்களில் நாங்கள் பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், காலையில் பள்ளி குழுபறோம், உட்காருவதற்கு முந்தி இரண்டு ரக்கா தொழுது விட்டு உட்கார்ந்து கொள்வது அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையாகும். இதில் நாங்கள் இது சுன்னத்தா, இது ஃபர்லா, இது வாஜிபா, இது தொழாமல் இருந்தால் குற்றமா என்று நாங்கள் கேள்விகளை எழுப்பி எழுப்பி தூரமாகாமல் எங்களுக்கு வழிகாட்டியவர் அழகாக கட்டளையிட்டிருக்கிறார், அந்த கட்டளையை நாங்கள் கடைபிடிப்போம், அல்லாஹ் எங்களுக்கு அவன் அருள்களை சொறிவான், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.